ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போது டனல் அப்படிங்கிற குறைட்ராமாவோட எபிசோட் நம்பர் டூ தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் டக்குனு நோட்டிபிகேஷன் வரும் ஸ்டார்டிங் சீனு அடிபட்டு மயக்கத்திருந்த பார்க்கு கண்ணு மூழ்கிறதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளை அடிச்சு போட்டவனோட முகத்தை கூட நம்மளால் பார்க்க முடியலையே எங்கே போய் இருப்பான் அப்படின்னு அந்த டனல்குள்ளே நடந்து வர ஒரு ஷீல்டு இவனை கவர் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்படியே கட் பண்ணால் ஒரு கார் சேசிங் சீனை காட்டுறாங்க

சிக்னல் கிராஸ் பண்ணி நம்ம மேல மோதிடாம காரை நிப்பாட்டிடுறான் இந்த பையன் போலீஸ் மேலே முற்ற மாதிரி வந்து கீழே இறங்கடா அப்படின்னு பார்க் மிரட்டிக்கிட்டு இருக்க பின்னாடி இவனை துரத்திக்கிட்டு வந்த காரை பார்த்ததும் ஜூட்டு விட்டுடுறான் இந்த பையன் போலீஸை மதிக்காம எப்படி போறாம் பாரு அப்படின்னு பார்க்க திட்டிக்கிட்டு இருக்க பின்னாடி வந்த காரும் ரேஷா இவனை கிராஸ் பண்றதை பாக்குறான் சரி இவங்களை அப்புறம் பாத்துக்கலாம்னு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து படுத்துடுறான் தன்னோட டீம்மேட்டை கூப்பிட ரெஸ்பான்ஸே வரமாட்டேங்குது எல்லாரும் எங்கடா போய் அப்படின்னு மண்டையை போட்டு வச்சுக்க யார் இவன் புதுசாக இருக்கான் அப்படின்னு செக்கிங்க போட வர்றான் பார்க்கு இந்த புது ஆளோ நர்ஸ் மர்டர் கேஸில் சஸ்பெக்டா கருதப்படுற ஜுங் அப்படிங்கிறவனோட ஃபைல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க யார் ராணி போலீஸோட கேஸ் ஃபைல்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆதட்டுறான் பார்க்கு நீங்கள் யார் சார் அப்படின்னு இவன் கேட்க முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னா பார்க்கு என் பேரு கிம் கிம்சியூன் நான் ஒரு போலீஸ் அப்படின்னு வெள்ள சட்டை சொல்ல எத்தனை பேர் இந்த மாதிரி பிராங்க் பண்ணவும் மோசடி பண்ணவும் கிளம்பி இருக்கீங்க வா உன்னை உங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் பார்க்கு யோ முதல்ல உன்னை உன் வீட்டுல நான் விட்டுட்டு வரேன் என் கூட வா இல்லனா கடமையை செய்யும் போது குறுக்கிட்டதா சொல்லி உள்ள தள்ளிடும் அப்படின்னு மிரட்டான் கிம் யார் உண்மையான போலீஸ் ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் ஸ்டார்ட் ஆக லியூட்டினன்ட் கிம் வெளியே தள்ளி போட்டிடுறான் பார்க்கு டெஸ்கில் வந்து பார்த்தா ஸ்மார்ட் போன் இருக்கு அங்கிருந்து எல்லாமே இவனுக்கு புதுசா தெரிய இவனோட பாஸ் நம்பருக்கு கால் அடிக்கிறான் சாரி ராங் நம்பர்னு சொல்லிட அங்க பழைய டைப்ரைட்டருக்கு ரைட்டருக்கு பதிலாக கம்ப்யூட்டரும் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஃபுல் செட்டப்பும் சேஞ்ச் ஆகிருக்கிறத பார்த்து ரொம்பவே குழம்பி போகிறான் பார்க்கு அப்போ அங்கே ஒரு ஃபேக்ஸ் காப்பி வர என்ன ஏதுன்னு எடுத்து பார்க்குறான் பார்க்கு அது ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் அந்த இருக்கிற போலீஸோட பேரும் பார்க் தாங்க நாடா இது நம்ம பேரில் இன்னொரு போலீஸா பிறந்தது வேற நைன்டீன் எயிட்டி எயிட்னு இருக்கு நாம இருக்கிறது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தானே ரெண்டு வயசான ஒருத்தன் எப்படி போலீஸில் ஜாயின் பண்ண முடியும் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் இயர் ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு இருக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னு இருக்க அந்த லியூட்டினன்ட் கிம்மு டூப்ளிகேட் கீ போட வந்து நிக்கிறான் நம்மளும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரோட காப்பி எடுத்து பாக்கெட்ல வச்சுக்க வந்த லியூட்டினன்ட் கிம்க்கு ஹேண்ட் கோஃப் மாட்டி விட்டுறான் யோ நீ போலீஸ்னா எந்த ஸ்டேஷன் சொல்லு அதை விட்டுட்டு ஏன் இப்படி பண்றேன்னு லியூடன் கிம் கேக்க இந்த ஸ்டேஷன்ல தான் நான் ஒர்க் பண்றேன் உன்னோட விளையாட்டை இதோட நிப்பாட்டிக்க அப்படிங்கிறான் பார்க்கு எல்லாரும் எங்க போய் தொலைஞ்சாங்க அந்த கில்லர் வேற பிடிச்சாகணுமே அப்படின்னு அங்கிருந்த டிராயரை ஓபன் பண்ண லியூட்டினன்ட் கிம்மோ என்ன அவுத்து விடுடா நானும் இங்க போலீஸா தான் இருக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டான் சரி இங்க வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அங்கிருந்த டார்ச் எடுத்துக்கிட்டு மறுபடியும் அந்த டனல் கிட்ட கிளம்பி போறான் பார்க்கு வெளியே போய் பார்த்தாதான் இவனுக்கு அங்க ஏற்பட்டுகிற மாறுதல்கள் புரிய ஆரம்பிக்குது அந்த குழப்பத்தோட ஸ்டேஷனுக்கு வந்து படுத்திட்ட காலையில வேலைக்கு வர போலீஸ்காரங்க நம்மளுங்களை பாக்குறாங்க எவன் பார்த்த வேலைன்னு தெரியல ஆனா லியூட்டினன் கிம்மை இப்படி கட்டி போட்டு பார்க்க பாக்குறதுனால சோக்கா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க புது டீம் ஆளுங்க தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச பார்க்கு இவங்க எல்லாரும் மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்தவங்கன்னு நினைச்சு இங்க கிளம்பி போங்க போலீஸ் டீமான நாங்களே அந்த கில்லரை கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு ஹேண்ட் கப்பை ரிலீஸ் பண்ண லூட்டனன்ட் கிம்மு பார்க்க பற்றி விசாரிறான் இவனும் தன்னோட பேரை சொல்லி நான் இந்த ஸ்டேஷன் டிவிஷனில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்க ஒருவேளை நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு ஆள் வரப்போதா சொல்லியிருந்தாங்களே அந்த ஆள் இவனா இருப்பானோ அப்படின்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க புது டீமு உடனே அவசர மீட்டிங்கை போட்டு நம்ம பார்க்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எவனை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆள்னு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க சரி எவனோ ஒருத்தன் நம்ம பேரை இருக்கிறான் போல அந்த டிரான்ஸ்பர் ஆர்டரில் வந்த வேற ஒருத்தனை நாம இங்கே எல்லாரும் நம்பிட்டாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏறு இருந்துச்சு அதான் டவுட்டா இருக்கேன்னு அங்கிருந்து கிளம்பி வெளியே வரான் பார்க்கு உள்ளே பார்த்தா நம்ம பார்க்கு கொண்டு வந்த பழைய ஹேண்ட் கஃபை பார்த்துட்டு நாடா இது இவ்வளோ ஹெவியாக இருக்கு அந்த காலத்து போலீஸ்காரங்களுக்கு கொடுத்த மாதிரியே அப்படின்னு புது டீம் ஆளுங்க பேசிகிட்டு அந்த புது டீமோட சீஃபுக்கு நம்ம பார்க்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் அவன் டீம்மேட்டுக்கு எப்படி ஹேண்ட் கஃப் மாட்டி விடணும்னு சொல்லி கொடுத்த சீனு வந்து போகுது அப்போ அந்த அப்பாவி போலீஸ்காரன் தான் இப்போ புது டீமோட சீஃபா அப்படின்னு நமக்கும் டவுட் வருது வெளியே வந்த நம்ம பார்க்குக்கு அப்ப உண்மையிலேயே நாம முப்பது வருஷம் கடந்து ஃபியூச்சருக்கு வந்திருக்கோமா இது எப்படி சாத்தியம் பார்த்தா எல்லா டெக்னாலஜிஸும் அப்டேட் ஆயிருக்கு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு கன்ஃபியூஸ் நிற்கிறான் பார்க்கு உள்ள புது டீமோட சீஃப் அவனோட டெஸ்க்ல பழைய ஃபைல்ஸ் எடுத்து பாத்துட்டு இருக்க அதுல இவங்களோட நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் குரூப் போட்டோ கிடைக்குது புது சீஃப் என்ன நினைக்கிறாருன்னா இப்ப பார்க்கோட பையனா இருப்பான்னு நினைக்கிறாரு எதுக்கும் செக் பண்ணி பார்த்துடலாமேனு அந்த ஸ்டேஷனுக்கு புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் வந்த ஃபேக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்கும்ல அதை பேக்ரவுண்ட் செக் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு புது சீஃபு அங்கே தான் நம்ம பார்க்கு கடைசியாக அந்த டனலுக்கு கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க அவனோட ஒய்ஃபு பழைய டீம் ஆளுங்க எல்லாரும் அங்கே வந்து தேடி பார்த்துட்டு இருக்க அங்கே விட்டுட்டு போன டார்ச் லைட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்குது பக்கத்துல தேடி பார்க்க நம்ம பார்க்கோட மண்டையில கல்லை கொண்டு அடிச்சாங்கல்ல அந்த ரத்தத்தை பாக்குறாங்க அப்புறமா பாடி எங்கேயும் கிடைக்காததுனால அப்படியே விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படியே பிரசன்டான டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுக்கு திரைக்கதே நகருது அவனோட ஏரியா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இருந்த மாதிரி இல்லாமல் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் பல மாறுதலோடு இருக்க தன்னோட வீடும் மனைவியும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க கிளம்பி வர்றான் பார்க்கு ஆனால் அங்கே அவனோட வீட்டையே காணோம்னு அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட அப்படியே நாம நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் க்ளாஸ் பேக்கு வந்துடலாம் வாங்க டேனலில் மாங்கி வந்த பார்க்கோட வொய்ஃப் ஷின்னு டாக்டர் கிம்மோட ஹாஸ்பிட்டலில் கண்டுமுழிக்கிறான் அப்போ தான் ஷின்னு கர்ப்பமாக இருக்கிற விஷயத்தை டாக்டர் அவகிட்ட சொல்கிறாரு இந்த பக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் பார்க்கு தன்னோட மனைவி மக்கள் என்ன ஆனாங்க எங்கே போனாங்கன்னு தெரியாமல் குழம்பு இருக்க தான் இங்கே வந்து ஃபியூச்சரை மாட்டிக்கிட்டதுக்கு காரணம் அந்த டனல் தான் என்னால் முப்பது வருஷம் கடந்து எதிர்காலத்துக்கு வர முடியும்னா திரும்பவும் என்னால் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்க்கே போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு டாக்ஸில ஏறி கிளம்ப பார்க்கறான் அங்கே பார்த்தா நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ஒரு ரிப்போர்ட்டை காட்டினாங்கல்ல அவன் தான் அந்த டாக்ஸி டிரைவராக இருக்கிறத பார்த்துட்டு என்ன எதுன்னு விசாரிக்கிறான் பார்க்கு நீங்க என்னோட சர் நேமை சொல்றீங்க எங்க குடும்ப ஆட்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு டிரைவர் கேட்க அவனோட டிரைவிங் லைசன்ஸை பார்த்துட்டு நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு சாரி கேட்கறான் பார்க்கு இந்த ஊரில் பழைய டனல் ஒன்று இருக்கும் அங்க கூட்டிட்டு போ அப்படின்னு பார்க்க சொல்ல டிரைவரும் கூட்டிட்டு போறான் ஆனா சரியான ரூட் தெரியாம ஊர் முழுக்க சுத்திகிட்டு இருக்க ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கிற டாக்ஸி கட்டணத்தை பார்த்து ஆகிறான் பார்க்கு கடைசியா ஒரு கட்டத்தில் நிப்பாட்டிட்டு இதுக்கு மேல என்னால் உங்களை கூட்டிட்டு சுத்த முடியாது சிட்டி டெவலப் ஆனதுனால நீங்க சொன்ன டனலே என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு டாக்ஸி கட்டணத்தை கேட்க ஒழுங்காக சொன்ன இடத்துல துப்பு துப்பில்லை உனக்கு காசு ஒரு கேடா உன் அப்படமாக தான் நீ இருக்க பரிசில் கிரிசில் ஒன்றும் கிடையாது உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படின்னு மிரட்டுறான் பார்க்கு அப்போது ஒரு லேடி டாக்ஸில் ஏற பார்க்க ஏமா டாக்ஸியெல்லாம் வராது வேற வண்டியை பார்த்துக்க அப்படின்னு ட்ரைவர் சொல்ல அவரோட காசையும் சேர்த்து நானே கொடுக்குறேன் வண்டி ஏடு அப்படிங்கிறாங்க அந்த லேடி எனக்கு நீ ஏன் பே பண்ணணும் அப்படின்னு பார்க்கு கேட்க ஒன்றும் சொல்லாமல் கிளம்பி போய்ட்டு அந்த லேடி இப்போ நான் எங்கே போய் அந்த டனலை தேடு அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்க அந்த இடம் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சுக்கிறான் பார்க்கு அப்படியே தன்னோட நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ரூட் மெமரியை தட்டிவிட அந்த டனல் பக்கத்துல தான் இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு கிளம்ப பார்க்க அந்த இருந்து ஒரு எமர்ஜென்சி அலாரம் சவுண்டு கேக்குது நம்ம ஆளும் இறக்கப்பட்டு உதவ முன்வர அப்படியே கட் பண்ணி நம்ம புது டீம் ஆளுங்க அவங்க ஸ்டேஷனுக்கு உண்மையா வர வேண்டிய பார்க் அப்படிங்கிற போலீஸ்காரனுக்கு கால் அடிச்சு பாக்குறாங்க ஆனா அவனோட போன் எங்கேயோ விழுந்து கிடக்க டியூட்டிக்கு சேர்ந்த மொதல் நாளே காணாம போயிட்டான் லூசு பை அப்படின்னு திட்டுறாங்க புது டீம் ஆளுங்க ஆனா புது சீஃப்கோ ஏதோ தப்பா பட பக்கத்துல இருந்த லிப்டினன்ட் கிம்ம கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு எங்களை மாதிரி இல்லாம நீ கெஸ்ட் மாதிரி வந்து வேலை செஞ்சுட்டு போற போலீஸ் அகாடமில நல்ல மார்க் எடுத்துட்டு வந்தா இப்படிதான் இருப்பியா இதுல எங்க டீம் விட்டுட்டு வேற டீமுக்கு போக விசாரிச்சிருக்க அவ்வளவு போர் அடிக்கதான் உனக்கு அப்படின்னு திட்டுறாரு புது சீஃப் லிப்டினன் கிம்மோ கண்டுகாம கிளம்ப பார்க்க அப்போ உனக்கு தண்டனையா அந்த பார்க்க உன்னோட புது பார்ட்னரா நான் நியமிக்கிறேன் அப்படிங்கிறாரு புது சீஃப் இங்க அலார அடிச்சுக்கிற ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து பார்க்க செக் பண்ண நான் ஒரு போலீஸ் உள்ள போய் என்ன எதுன்னு பார்க்கணும்னு உள்ள கிளம்பி வரான் பார்த்தா ஒரு பொம்பளைய யாரோ பென்சிலால கழுத்துல குத்தி கொண்டு இருக்காங்க அவங்க கழுத்துலயோ ஒரு வித மார்க் இருக்கிறத பாக்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல ஒரு விசாரணையில இதே மாதிரி மார்க்க ஒரு பொண்ணோட கழுத்துல பார்த்தது பார்க்குக்கு ஞாபகம் வருது அது என்னன்னு பிளாஷ்பேக்க நமக்கு டைரக்டர் போட்டு காட்டுறாரு தன்னோட பியான் சேவை விஷம் கொடுத்து கொண்டதா லீ அப்படிங்கிற ஒரு பொண்ணை விசாரணைக்கு கூட்டி விட்டுருக்க நம்ம பார்க்கு தான் அந்த லேடியை விசாரிச்சுட்டு இருந்திருக்க நான் எந்த விஷயமும் கொடுக்கல அப்படின்னு அந்த லேடி லீ மறுத்துட எனக்கு உன் ஃபேமிலி பத்தியும் நல்லா தெரியும் உன்னையும் உன் தங்கச்சியும் அடிக்கடி அடிச்சு கொடுமைப்படுத்தினதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கான்ல கூட நீ இப்படி ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் இப்போதைக்கு வேணும்னா எங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்காம இருக்கலாம் ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா நீ சட்டத்தோட பிடியில மாட்டுவ அன்னைக்கு நீ ஜெயிலுக்கு போயிட்டா உன் தங்கச்சியோட நிலைமை என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாரு உன்னோட நிலமை புரிஞ்சுக்கிட்டுதான் உன் மேலே எந்த எஃப்ஐஆரும் போடாம அமைதியான முறையில விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் நீயா ஒத்துக்கிட்டா கம்மி தண்டனை வழங்க நான் ஏற்பாடு பண்ணுவேன் இல்லைன்னா என்ன ஆகணும்னு நீயே யோசனை பண்ணிக்க அப்படின்னு பார்க் எக்ஸ்பிளைன் லீயும் ஏதோ சொல்ல முற்படுறா அந்த டைம்ல தான் ஒரு ஆள் வந்து சூப்பரண்டன்ட் கூப்பிட்றதா சொல்லி பார்க்க கூட்டிட்டு போயிட கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா நான் என் பியான் சேவை கொள்ளலை அப்படிங்கிறா லீ அந்த லேடி லீ தான் இப்போ இங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இறந்து போய் கிடக்குறா ஹாஸ்பிட்டலுக்கு புது டீம் இன்வெஸ்டிகேட் வர நினைச்சா எங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வந்திருக்க வெறிய ஆள் தான் போ அப்படிங்கிறாங்க புது டீம் நீங்க நினைக்கிற டிரான்ஸ்பர் ஆன ஆள் நான் இல்ல அப்படின்னுட்டு பார்க்கு கிளம்ப பார்க்க திரும்பி வந்துடாதான் கிம் பைத்தியார் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய இந்த ரெண்டு பேரும் நம்ம டீம்ல வந்து சேர்ந்துட்டு நம்ம தலை உருட்டுறானுங்க அப்படின்னு புது டீம் ஆளுங்க காண்டாக ஒரு வழியா அந்த டனல் கிட்ட வந்து சேர்ந்த நம்ம பார்க்க காட்டுறாங்க நம்ம ஆளும் இப்படி போய் அப்படி வந்தா நாம நம்மளோட நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் காலகட்டத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஆசையாக உள்ள ஓடி வர டைம் ட்ராவல் நடக்க மாட்டேங்குது நம்மளாலும் பல முறை அந்த டனலுக்குள்ளே ஓடி பார்த்துக்கிட்டு இருக்கான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் பார்க்கோட மணி விஷின் ஒரு பக்கம் தன்னோட ஹஸ்பண்டை தேடி பார்த்துக்கிட்டு இருக்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் நம்ம பார்க்கு ஷின்னை தேடி ஓடி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி மாற்றி மாற்றி காட்டுறாங்க அங்கே தான் ஷின்னுக்கு அவள் கிஃப்டாக கொடுத்த விசிலு கிடைக்குது எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டானோ அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்க டனலில் பார்க்கோட சவுண்டு இவளுக்கு கேட்குது சத்தம் மட்டும் வருது ஆளை காணாமே அப்படின்னு ஷின்னு பார்த்துக்கிட்டே வர நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் காலகட்டமும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் காலகட்டமும் கண்ணுக்கு தெரியாம கிராஸ் ஆகிறத காட்டுறாரு டைரக்டர் சத்தம் கேட்டது தன்னோட பிரம்மையா இருக்குமோனு ஷின்னு ஃபீல் பண்ண இங்க நம்ம பார்க்கும் டைம் டிராவல் பண்ண முடியாம சோர்ந்து போயிறத காட்டுறாங்க இனிமேல் நான் எப்படி நம்மளோட குழந்தைய வளர்ப்பேன் அப்படின்னு ஷின்னு கலங்க அப்படியே கட் பண்ணி டூ தௌசண்ட் நம்ம ஹீரோ பார்க்கு இனிமேல் நம்மளால இந்த ஊர்ல சர்வே ஆக முடியாது பேசாம இந்த டிரான்ஸ்பர் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணிருக்கிற ஆளு நாம தான் சொல்லி வேலையை சேர்ந்துட வேண்டியதுதான் அதுக்கப்புறமா டனல் வழியா எப்படி டைம் டிராவல் ஆகுறதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றான் உள்ள வந்த நம்ம பார்க்கிட்ட லியூட்டன் கிம் தான் அவனோட புது பார்ட்னர் புது டீம் ஆளுங்க சொல்ல அவங்களோட முதல் கிரைம் கேஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல லீ அப்படிங்கிற லேடி கொலை செய்யப்பட்டிருந்தா அந்த கேஸ் தாங்க இவ ஒரு சீரியல் கில்லர் நைன்டீன் நைன்டிஸ்லயே மூணு பேரை கொண்ட கேஸ்ல ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இவளுக்குன்னு எந்த சொந்த பந்தமும் ஃப்ரெண்ட்ஸும் இல்ல போஸ்ட்மார்ட்டுக்கு அப்புறம் தான் மற்ற டீடைல்ஸ் வரும் கொலை யூஸ் பண்ண பென்சில் இருந்து மூணு ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் டிஎன்ஏ சாப்பிள்ஸும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கிம் எக்ஸ்பிளைன் பண்ண ரத்த சொந்த இல்லாமல் தூரத்து சொந்த யாராச்சும் இதை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா வன்மை தான் கழுத்துல பென்சில் இறக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்ல இவளோட கான்டாக்ட்ல இருந்த எல்லா கான்டாக்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸும் எடுத்துட்டேன் விசிட்டிங் ரெக்கார்ட்ஸும் சிசிடிவி போட்டோஜஸும் சரி வர கிடைக்கல ஆனா பார்க்கிங் லாட்ல ஒரு லேடி வந்துட்டு போனதா பதிவாகி இருக்கு அப்படிங்கிறாங்க டீம் அப்போதான் பார்க்குக்கு டாக்ஸில ஏறி போன லேடியோட ஞாபகம் வருது இதை கேள்விப்பட்டதும் நம்ம புது டீமும் டைம் வேஸ்ட் பண்ணாம காலத்துல இறங்குறாங்க ரெண்டு பேரை சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்களை செக் பண்ண சொல்ல நம்ம பிடிக்க சொல்றாரு இந்த ராகவம் எதுவும் ஒன்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு கிளம்பி வர அந்த ரிப்போர்டரோட வம்சாவளியில இருந்தாலும் ஒரு டாக்ஸி டிரைவர் அந்த டாக்சி பிடிக்க போறாங்க உள்ள பார்த்தா இன்னும் இருந்த நம்ம புது இருந்த பழைய டீம் கிட்ட நம்ம பார்க்க பத்தி விசாரிக்கிறான் கட் பண்ணா நம்ம ஆளுங்கிட்ட அந்த டாக்ஸி டிரைவர் கூட்டிட்டு போன லேடியை யூனிவர்சிட்டி பக்கம் டிராப் பண்ணதா சொல்றான் இந்த புது சீஃப் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த யூனிவர்சிட்டிக்கு கிளம்பி போறான் பத்தி யூர்சிட்ட டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்து பார்க்க அங்க ப்ரொஃபஸராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த டாக்ஸில ஏறி போன லேடியை பார்க்குறான் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கு ப்ரொஃபஸரா இருக்கிற அந்த டைம்ல தான் நம்ம பார்க்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் மெத்தடை யூஸ் பண்றான் தனக்கு டாக்சிக்காக பே பண்ண போன தேடி நான் இங்க வந்திருக்கேன் தங்க இருந்தாலும் கிளம்பி வரணும்னு அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் ஒரே இடத்துல இன்வெஸ்டிகேஷனுக்கு கூடுறாங்க நீங்க நேற்று மெண்டல் ஹாஸ்பிட்டல் வந்து போனதுக்கு அப்புறமா தான் அங்க ஒரு கொலை நடந்தா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அதான் உங்களை விசாரிக்க வந்திருக்கோம் என்ன விஷயமா அந்த லேடி லீய பார்க்க வந்திருந்தீங்க அப்படின்னு லிப்டினன்ட் கிம் கேட்க நான் ஒரு கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் என்னோட ரிசர்ச்க்காக தான் லீய பார்க்க போயிருந்தேன் உங்களுக்கு வேணும்னா என்னோட இன்டர்வியூ ரெக்கார்டிங்க போட்டு காட்டவா அப்படின்னு கேக்குறான் இந்த லேடி முதல்ல இவ சொன்னதை நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு லூப்டினன் கிம் யூனிவர்சிட்டியோட டீன் கிட்ட வந்து விசாரிக்க நான் தான் லீ இன்டர்வியூ எடுக்க பர்மிஷன் கொடுத்தேன் அந்த ப்ரொஃபசர் ஷின் இங்கிலாந்துல இருந்து நான் தான் கூட்டிட்டு வந்தேன் அவங்களோட நாலேஜ் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு லீவ் மட்டும் இல்லாம பல சீரியல் கில்லர்ஸாக அவங்க இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க அதோட பப்ளிஷ் பேப்பர்ஸ் வேணும்னா நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஏற்கனவே நேஷனல் போலீஸ் ஏஜென்சியோட ஹெட்டு மிஸ்டர் யூன் கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் நான் ப்ரொஃபஸர் ஷின்ன இன்டர்வியூ எடுக்க அனுப்பி வச்சேன் அப்படின்னு டீன் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நீங்களும் ஒரு கிரிமினாலஜி சைக்காலிஸ்ட்டு எனக்கு நல்லா தெரியும் உங்களோட பல இன்டர்வியூஸை நான் டிவியில் பார்த்துருக்கேன் உங்களோட பார்வையில் ப்ரொஃபசர் ஷின் எப்படி பட்டுவாங்க ஏன்னா இந்த மாதிரி ரிசர்ச்சில் ஈடுபடுறவங்க பாதி பேர் மூளை குழம்பு போய் சைக்கோவாக மாற வாய்ப்பு இருக்குது அதான் கேட்கறேன் அப்படிங்கிறான் லியூட்டினன்ட் கிம்மு ப்ரொஃபசர் ஷின்னு யாரையாச்சும் கொண்டு இருப்பாங்களோ அப்படின்னு நீங்க இன்டைரக்டா கேக்குறீங்க இருங்க கொஞ்சம் அப்படின்னு டீன் சொல்ல சீனு அந்த ப்ரொஃபசர் கிட்ட ஷிஃப்ட் ஆகுது வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கிற நம்ம ஆளுங்களை வாட்ச் பண்ற அந்த ப்ரொஃபசர் டீனோட பேச தயாராகிறா அப்படியே கட் பண்ணி வேற ஒரு டிவிஷன் போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க புது சீஃப் தன்னோட பழைய டீம் ஆளை பார்க்க வந்திருக்க நீ தேடி வந்திருக்கிற நம்ம பார்க்கோட போட்டோஸ் பர்சனல் ஃபைல்ஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டு இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ என்ன திடீர்னு பார்க்க பத்தி விசாரிக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க ஒண்ணு இல்லை ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக தான் அப்படின்ட்டு எயிட்டி சிக்ஸ்ல நம்ம டீம்ல என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு புது சீஃப் கேட்க என்னடா வயசாகிட்டதுனால மருந்து ஏற்பட்டுச்சா உன்ன மாதிரி நான் இல்லை எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறாரு ஃப்ரெண்டு அன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருந்த என்னோடய சீனியர் பார்க் ஒரு மிஸ் ஆயிட்டாரு அவரை தேடின முயற்சிக்கு அப்புறம் எனக்கும் டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிட்டு நானும் வேற ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் என்னோட சீனியரை பற்றி விவரம் தெரிஞ்சுதா அப்படின்னு புது சீஃப் கேட்க நண்பா எதுவும் கிடைக்கல அப்படிங்கிறாரு ஃப்ரெண்டு ஒருவேளை முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மிஸ் ஆன அந்த சீனியர் இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை புது சீஃப் கேட்க நடா அது கூட உனக்கு போதை தலைகேரிச்சா அப்படின்னு கலாய்கிறாரு ஃப்ரெண்டு கேட்க கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும் ஆனா எனக்கு அவரு நேரில் வந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு புதுச்சீப் சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு ஃபாரன்சிக் அனலைஸ் லேபை காட்டுறாங்க அங்க நம்ம பார்க்கும் கிம்மும் ஃபாரன்சிக் ரிசல்ட் வாங்க வந்திருக்க நடந்தது கொலை மாதிரி தெரியல ஏன்னா பென்சில் குத்தப்பட்ட ஆங்கிள் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தன்னைத்தானே தானே அந்த லீ அப்படிங்கிற பொண்ணு குத்திக்கிட்டு இருக்கிறா சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச சாம்பிள்ஸ்ல ரெண்டு டிஎன்ஏ மாதிரிகள் கிடைச்சிருக்கு ஒன்று இறந்து போன லீவோடது இன்னொன்று யாரோடதுன்னு தெரியல வேற க்ளூ கிடைச்சா நாங்கள் டெஸ்ட்டை மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம் அப்படியே உங்களுக்கு வேற ஏதாச்சும் க்ளூஸ் கிடைச்சாலும் நடந்தது கொலையெல்லாம் இல்லை தற்கொலை தான் இதை மாற்ற முடியாது அப்படிங்கிறார் ஃபாரன்சிக் எல்லாம் வேஸ்ட்டுன்னு பார்க்கு நொந்துக்க இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி பல கொலைகளை பண்ண ஒரு லேடி இப்போ எதுக்கு திடீர்னு தன்னை தானி குத்தி தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு கிம்மு டவுட் கேட்குறான் இதுக்கான விடை இந்த சம்பவத்தில் இடம்பெற்று அந்த பென்சில் ஓனரை கண்டுபிடிச்சா கிடைக்கும் அதே மாதிரி பென்சில எங்கேயோ ஒரு காட்டுறாங்க வெளியே வந்த லியூட்டினன் கிம் மறுபடியும் இன்வெஸ்டிகேஷனுக்கு கிளம்ப அதான் இது தற்கொலை முடிவாயிடுச்சே அப்படியே நீ இன்வெஸ்டிகேட் பண்ண கிளம்பிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான் பார்க்கு அப்படியெல்லாம் இதை ஈஸியா விட்டுட முடியாதுன்னு லியூட்டினன் கிம் கிளம்பிட நம்மளோட கோவகார ரோஷகார பிள்ளையா இருக்கானே அப்படின்னு பாக்குறான் பார்க்கு அப்படியே கட் பண்ணால் முன்னாடி காட்டின பென்சில் அந்த ப்ரொஃபஸர் ஷின் கையில் இருக்கிறத காட்டுறாங்க அவங்கள தேடி தான் லியூட்டினன் கிம்மு வந்து சேர்ந்துருக்கான் ஏன்னா கடைசியாக இந்த ப்ரொஃபஸர் தான் அந்த லீயை இன்டர்வியூ எடுத்தது அங்கிருந்து எல்லாத்தையும் நோட்டை விட்டு நம்ம ஆள் அவங்க கையில் இருக்கிற அந்த பென்சிலை பார்க்குறான் மென்டல் ஹாஸ்பிட்டலில் லீ கிட்ட ஏன் போய் இன்டர்வியூ எடுத்தீங்க என்ன பேசுனீங்க அப்படின்னு லியூட்டினன் கிம்மு கேட்க அப்போ ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஆடியோவை ஓட விடுறாங்க ப்ரொஃபஸர் அப்படியே பேக்கும் சேர்ந்து ஓடுது சின்ன வயசுல லீயை அவளோட அப்பா பண்ண டார்ச்சர் அவரோட மண்டைக்குள்ள ஓட பைத்தியம் மூத்தி போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா நிறைய பேர் நான் தான் மூணு கொலைகளை பண்ணதான் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா அதுல இருக்கிற ஒரு சீக்கிரட்ட நான் உனக்கு மட்டும் இப்ப சொல்ல போறேன் அந்த மூணு பேரை தவிர என் அப்பாவையும் நான் தான் கொன்னேன் அவ்வளவு வெறி என் அப்பா மேல அப்படின்னு சொல்றா லீ நான் உன்கிட்ட லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் நான் கிளம்பணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் சொல்ல நாமா நீ நீ ஒருத்தி தான் என்னை அடிக்கடி பார்க்க வந்துகிட்டு இருக்க இப்படி வந்த கொஞ்ச நேரத்துல கிளம்புறேன்னு சொல்ற அப்படின்னு கோச்சுக்கிறா லீ அப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் உன்னால யாரையும் கொல்ல முடியாது ஒரு உண்மையான கொலைகாரனால கொலை செய்யாம இருக்க முடியாது அப்படி இருந்தா அந்த கொலைகாரன் ஏன் உயிரோட வாழணும் அப்படின்னு லீய பிரெயின் வாஷ் பண்றாங்க அதை கேட்டு ஏதோ புரிஞ்ச மாதிரி லீ சிரிக்க ஆத்தோட பிளாஷ்பேக்க முடிச்சிடுறாரு டைரக்டர் நான் கடைசியா லீவோட முகத்துல புன்சிரிப்பா பார்த்தேன் அப்படின்னு ப்ரொஃபசர் லூட்டினன் கிம் கிட்ட சொல்ல இன்டர்வியூ அப்போ ப்ரொஃபசர் தான் தன்னோட கையில இருந்த பென்சில லீ கிட்ட போட்டத காட்டுறாங்க அப்படியே சீனு ஸ்டேஷன்ல இருக்கிற பார்க்கிட்ட மூவ் ஆகுது நான் எப்படி திரும்ப என்னோட காலகட்டத்துக்கு போறது எல்லாம் அன்னைக்கு டனல்ல நாம பார்த்த போட்டவனால தான் வந்துச்சு அவனை நாம எப்படியாச்சும் யோசனையில் இருக்க புது டீம் ஆள் வந்து பார்க்க கலாய்ச்சிட்டு இருக்கான் இது அந்த புது டீம் ஆள் எயிட்டி ஃபைவ் அண்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல சீரியல் கொலைகள் நடந்த கேஸ பத்தி உனக்கு தெரியுமா அதை யாராச்சும் சால்வ் பண்ணி இருக்காங்களா அப்படின்னு பார்க்க விசாரிக்க அதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது சீஃப் கிட்ட தான் கேட்கணும் அவர் தான் அப்ப அந்த கேஸை இன்வால்வ் ஆகி இருந்ததா என்கிட்ட அவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறான் புது டீம் ஆள் பார்க்குக்கு ஃபேஸு லைட்டாக பிரைட் ஆகுது கண்டிப்பா அந்த சீஃப் நம்ம டீம்ல நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் கூட சேர்ந்து வேலை பார்த்தோன்னா தான் இருக்கணும் அப்படின்னு மேற்கொண்டு விசாரிக்க ஒரு லேடி வந்து பார்க் இங்கே வந்துருக்கதா சொன்னாங்க நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாங்க ஆஹா உண்மையான ட்ரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியவனோட ரிலேட்டிவா இருக்குமோ நாம போய் சொல்லி வேலைக்கு இருக்குது தெரிஞ்சிடுமோ அப்படின்னு பார்க்கும் பயந்து போய் உள்ள வந்து உக்காந்துக்க அந்த லேடியை உள்ள கூட்டிகிட்டு வந்து ட்ராண்ட் டீம் ஆளு நம்மளாலும் சமாளிப்போம் அப்படின்னு வந்து நிற்க ஏன்டா உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு வா வீட்டுக்கு போலாம்னு பார்க்க அந்த லேடி ஒரு பெரிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கலா டிரான்ஸ்பர் ஆக வேண்டியவன் இந்த லேடி கிட்ட வீட்டை வாடகை கேட்டு நேர்த்ததுல போல அதனால வீட்டு சாவிய இவங்கிட்ட கொடுக்க ஸ்டேஷன் தேடி வந்திருக்கிறாங்க அந்த லேடி நம்மால இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து பாக்க ஓபன் பண்ணப்படாத பார்சல்ஸ பாக்குறான் சரி அட்லீஸ்ட் நாம தங்குறதுக்கு ஒரு நல்ல வீடாச்சும் கிடைச்சதே என் பேரை வச்சுட்டு இருக்கிற அந்த முகம் தெரியாத ஆளுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்றான் பார்க்கு கொஞ்ச நேரத்துல நம்ம பார்க்குக்கு தன்னோட வீட்டு ஞாபகம் வந்துட நான் இப்ப எப்படி முப்பது வருஷம் கடந்து என்னோட கடந்த காலத்துக்கு போறது அப்படின்னு புலம ஆரம்பிச்சிட்டான் அப்படியே கண்முழிச்சு பார்க்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் காலகட்டத்தில் தன்னோட வீட்டுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்க வந்த தன்னோட மனைவி ஷின் கிட்ட இது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் தானே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் கிடையாது நீ உண்மையிலே என் பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு பார்க்கு கேட்க நான் வளர்ற ஏதாச்சும் கணாக்கினா கண்டியா அப்படின்னு கேக்குற ஷின்னு அப்ப இவ்வளவு நேரம் நான் கனவு தான் கண்டுகிட்டு இருந்தேனா நான் கூட உண்மையோ நினச்சி பயந்துட்டேன் கனவுல நான் முப்பது வருஷம் ஃபியூச்சருக்கு டிராவல் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு போனேன் உன்னை பிரிஞ்சு வருத்தப்பட்டு இருக்கும் தான் அந்த கனவு கலைஞ்சி எந்திரிச்சுட்டேன் ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படிங்கிறான் பார்க்கு நீங்க வேலை வேலைன்னு ரொம்ப தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் கனவு வந்திருக்கு அப்படின்னு ஷின்னு இவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க வெளியே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது நம்மளும் வெளியே வந்து பார்க்க லியூட்டின கிம் வந்து நிக்கிறான் நாடா இதுன்னு பார்க்கும் நாமளும் கன்ஃபியூஸ் ஆக இவ்வளோ நேரம் நடந்துதான் கனவுன்னு நமக்கு புரிய வைக்கிறாரு டைரக்டர் சே கனவே நல்லா இருந்துச்சு ஏன் தான் நான் முடிச்சனும் அப்படின்னு பார்க்கு காண்டாக அப்படியே கட் பண்ணி ஒரு இடத்துல கொலை நடக்கிறத காட்டுறாங்க யாரோ ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ண அவளோட கால அஞ்சு இருக்கிறத காட்டுறாங்க அப்போ நம்ம பார்க்கு நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல தேடிக்கிட்டு இருந்த அஞ்சாவது பணம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போதான் கொலையா நடக்கிறது நமக்கு புரிய வருது நெக்ஸ்ட் டே நம்ம பார்க்க தன்னோட நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் காலகட்ட நிகழ்வுகளையும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் காலகட்ட நிகழ்வுகளையும் குழப்பிக்க கூடாதுன்னு தன்னை மன ரீதியா தயார் பண்ணிக்கிறத காட்டுறாங்க ஒரு போலீஸ் கார்ல ஏறி ஸ்டேஷனுக்கு கிளம்பி வர்றான் பார்க்கு வந்து பார்த்தா அந்த ப்ரொஃபஸரும் அங்க மீட்டிங்க்கு நான் மேட்ருன்னு கேட்க இனிமேல் நம்மளோட கிரிமினல் கேஸ்க்கு இந்த ப்ரொஃபஸரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு புது சீஃப் அவங்களோட டீமுக்கு இன்ட்ரோ பண்ண புது டீம் ஆளுங்க லைட்டா கலாய்கிறாங்க நான் ஒரு கிரிமினாலஜி ரிசர்ச்சர் யாரெல்லாம் சைக்கோவா மாறி தொடர்புகள் பண்ணுறாங்களோ அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்றதும் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஏரியா ப்ரொஃபசர் சொல்ல இது எல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு நக்கல் அடிக்கிறான் பார்க்கு கிரிமினல்ஸ் பிடிக்கணுமே தவிர ஆராயக்கூடாது ஒரு சாதாரண பொண்ணா இருந்துகிட்டு உன்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது எங்கேயாச்சும் குறி சொல்ற வேலைக்கு வேணும்னா போ அப்படின்னு பார்க்க சொல்ல யோ ஏன் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பேசுற பார்க்குறாரு புது சீஃப் அதை பார்த்ததும் நம்மளாலும் சைலண்ட் ஆயிட அவங்க தன்னோட புத்திசாலித்தனம் மூலமா நம்ம ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க அவங்கள இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு புது சீஃப் சொல்ல நமக்கு ஏன் இந்த புது எல்லாம் அவங்களை கிளம்பி போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் லியூட்டின கிம்மு ஆனா புது டீம் ஆளுங்களோ இவங்களை கண்டுக்காதீங்க நாம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு ப்ரொஃபஸரை வெல்கம் பண்ண கேஸ் வரும்போது சொல்லி அனுப்புங்க நான் வரேன் அப்படின்னு போயிடுறாங்க ப்ரொஃபசர் அப்போ ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது என்னன்னா பக்கத்துல இருக்கிற மவுண்ட்ல ஒரு துண்டு துண்டா வெட்டப்பட்ட பாடி கண்டெடுக்கப்பட்டதா தகவல் வந்திருக்கு சொல்லி வாயில அடுத்த கேஸ் நம்ம ஆளுங்களும் பெரிய டீமோட ஸ்பாட்டுக்கு கிளம்பி போறாங்க தடையம் கிடைக்குமானு ஸ்பாட்டை ஜெல்சிட்டு இருக்க அந்த துண்டு துண்டா வெட்டப்பட்ட பாட்ஸ காட்டுறாங்க அங்கதான் நம்ம பார்க்குக்கு லைட்டா பொரித்தட்ட அந்த வெட்டப்பட்ட காலில் இருக்கிற அஞ்சு பாக்குறான் எயிட்டி சிக்ஸ்ல நாம தேடி இருந்த மிஸ்ஸிங் பாடி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல கிடைச்சிருக்கே இது எப்படி சாத்தியம் அப்ப அந்த சீரியல் கில்லர் ஒரு டைம் டிராவலரா அப்படின்னு பார்க்க கன்ஃபியூஸ் ஆக எபிசோட முடிச்சிடுறாரு டேரக்டர் அந்த சீரியல் கில்லர் உண்மையிலே டைம் டிராவல் பண்ண கூடியவனா இல்ல முப்பது வருஷமா கொலை செய்யாம இப்ப மறுபடியும் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்கானா இந்த டாட்ஸ பத்தின டீடைல்ஸ டீம் கிட்ட சொல்லி கில்லரா பார்க்க பிடிப்பானா மாட்டானா லியூட்டினன்ட் கிம் பார்க்கு ஹெல்ப் பண்ணுவானா மாட்டானா ப்ரொஃபசர் ஷின்னு உண்மையிலே யாரு அவங்க இந்த கேஸில் என்ன பண்ண போகிறாங்க புது சீஃப்க்கு நம்ம பார்க்க பற்றின உண்மை தெரிஞ்சுதா இல்லையா இந்த தொடர்கொலையில் நம் மாணவர்களுக்கு கிடச்ச லீடு என்ன நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேயும் சைமில்டேனியஸாக என்ன நடந்துக்கிட்டு இருக்குது ஸ்டார்டிங்கில் நடந்த கார் சேசிங் சீனில் வந்தவங்க யார் இதை எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி ப்ளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்